ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பார்க்கலாம் புரோட்டீன் ரிச் பவுடர் பார்க்கலாம் நிறைய குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப லீனாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கொஞ்சம் குண்டாகணும்னா இந்த மாதிரி பவுடர்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு டெய்லி வேற ஹெல்த் ட்ரிங்க் நம்ம க ஷாப்லேருந்து வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கும் வெயிட் கெயின் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு ஹாஃப் கப் பாதாம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பட் நான் என்ன பண்ணுவேன்னா அப்பப்போ தீர்ற மாதிரி பண்ணிப்பேன் நான் ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சுருக்கேன் அந்த கண்டெய்னர் அளவுக்கு தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு லார்ஜ் நிறைய பண்ணணுன்னா கொஞ்சம் நான் ஹாஃப் கப் எடுத்த மாதிரி நீங்கள் ஒன் கப் எடுத்துக்கோங்க இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா எந்த ஒரு பவுடருமே த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழித்து அது ஒரு மாதிரி பூச்சியான மாதிரி ஆகிடும் இல்லாட்டி நீர்த்த மாதிரி ஆகிடும் அதெல்லாம் வேணாங்கிறதுக்காக நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பாதாம்லாம் மேலே நல்லா இந்த மாதிரி பிளாக் பிளாக் ஸ்பாட்ஸ் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அதே கப்பில் ஹாஃப் கப் நான் கேஷ்மட் ஆட் பண்ணியிருக்கேன் இதையுமே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோன்னா சீக்கிரம் கருத்து போயிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த அதே மாதிரி ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம நிறையா பேரண்ட்ஸ் அம்மாக்கள் ஃபீல் பண்ணுறது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சில குழந்தைங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா நல் மில்கில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்ல ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காகவும் இருக்கும் வெயிட் கெயின்க்கு அவங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் கொஞ்சம் வேர்க்கலை எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலையை வந்துட்டு தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதில் ஹாஃப் ஒரு கால் கப்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது இது இப்படி தான் தான் சேர்த்தணும்னு இல்லை நீங்கள் நான் சொல்கிற இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எது உங்கள் குழந்தை ரொம்ப சாப்பிடுமோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி ரொம்ப சாப்பிட்றது நிறையா போட்டுக்கலாம் பிடிக்காததை கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாத மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வால்நட் எடுத்திருக்கேன் வால்நட்டோட ஃப்ளேவரோ அதோடய டேஸ்ட்டோ என் குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா ஆனால் வால்நட் பாருங்கள் இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அதை கம்மியாக போட்டுவிட்டால் அந்த மற்ற இது நட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இதனோடய ஃப்ளேவர் தெரியாது ஸோ நான் இதை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு எது நல்லா பிடிக்குமோ அதை நான் நிறைய போட்டுவிட்டு பிடிக்காதது கொஞ்சம் அளவு கம்மி எடுத்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் சேர்த்தணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் விருப்பமோ அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பாதாம் வந்து நான் தோலோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு தோல் பிடிக்கலைன்னா நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த தோல் நீக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணணும் பிகாஸ் அந்த தண்ணி பதவெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அந்த பாதம் தோல் நீக்கிட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தோலோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சாரப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே கால் கால் கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இந்த சாரப்பருப்பில் என்ன ஒன்றுன்னா நீங்கள் வந்தவனே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் கொஞ்ச நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன்னா அதை வெளியில் வைக்க வேண்டாம் அது கெட்டு போயிடும் ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே சேம் அந்த சேம் அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது இது கூட இப்போ நான் கொஞ்சம் பூசி விதை ஆட் பண்ணியிருக்கேன் இது தர்பூசணி இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரூட்டு அந்த பழத்தோட விதையை ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்துட்டு ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் பாப்பப் ஆகும் ஸோ பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்கும் இந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம் இது கூட நான் கொஞ்சம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்தா வந்துட்டு இந்த சால்ட்டட் பிஸ்தா அதெல்லாம் இருக்குது இல்லைங்க நான் அதெல்லாம் ஆட் பண்ணல நார்மல் பிஸ்தா எந்த ஃப்ளேவரும் இல்லாத பிஸ்தா எடுத்திருக்கேன் அதையுமே கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இந்த பிஸ்தாவும் என் குழந்த அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டான் இதையுமே கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இது கூட நீ உங்களுக்கு பொட்டுக்கலை இருக்குது இல்லைங்களா அதையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது என்கிட்ட பொட்டுக்கலை இல்லை ஸோ நான் அதை ஆட் பண்ணல அதையுமே நம்ம வேர்க்கடலில் எடுத்த அளவுக்கு எடுத்து ஒரு கால் கப் எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது கூட சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஏன்னா சூடோடு நம்ம ஆட்டினோன்னா அந்த ஆயில் கண்டென்ட் வந்துடும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் இந்த டைம் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஆட் பண்ணிக்க போகிறேன் இது கூட இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கு போகிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இப்போவே ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வைக்கணும்னு இல்லை நீங்கள் பால் காய்ச்சும் போது இந்த பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் சக்கரை ஆட் பண்ணி அப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் நான் மறுபடியும் எதுக்கு சுகர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இப்படி பண்ணிட்டோன்னா ஜஸ்ட் நம்ம பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் மிஸ்சில் என்னமோ ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் கிரைண்ட் பண்ணும்போது ஒரேடியாக கிரைண்ட் பண்ணிட வேண்டாம் எனக்கு கொஞ்சமாக இருக்கிறனால கொஞ்சம் நான் தட்டி தட்டி க்ரைண்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கம்மி கம்மியாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஆயில் கண்டென்ட் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லணும் ஒட்டுற மாதிரி ஆகிடும் கன்சிஸ்டன்சி ஸோ கொஞ்சம் தட்டி தட்டி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் வரும் இல்லைங்களா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நம்ம இப்படி பண்ணாலே நல்லா தனித்தனியாக வந்துடும் இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் பத்தல ஸோ கொஞ்சம் நாட்டு சக்கரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு கன்டைனரில் சேர்த்து வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப சிம்பிள் இதை ஒரு கொடுத்தோன்னா நம்மளே வீட்டிலேயே ஒரு பவுடர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்பவே நல்லது சில குழந்தைங்களுக்கு பால் குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் லட்டுவாக பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நெய் அது இதுன்னு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இதுலேயே ஆயில் கன்டென்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுவாக பண்ணி கொடுத்தா இந்த லட்டுவோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் என் குழந்த இந்த லட்டு நல்லா சாப்பிடுவான் இந்த மாதிரி நீங்கள் லட்டு பண்ணி கூட கொடுக்கலாம் நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லைன்னா அந்த ஸ்நாக்ஸ் டைம் லட்டுவாக கூட இதை கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தி லட்டு கூட ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்கிதோ பவுடரில் பால் பாலில் பவுடருக்கு கலந்து கொடுத்தாலும் ஓகே ஒரு இந்த மாதிரி லட்டு பண்ணாலும் ஓகே ஆக மொத்தத்தில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் அண்ட் ஒரு ஹெல்த்தி ரெட் லட்டு ரெடி ஆகிடுச்சு இது எப்படி பண்ணணுன்னா ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துகிட்டு பால் கலந்து அப்படியே குடிச்சிக்கலாம் இல்லை எது உங்களுக்கு சிம்பிளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்கேன் கண்டிப்பாக வரும் இதில் பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நட்ஸ் எல்லாம் நல்லது இல்லை ஓவராக இடத்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் தான் ஸோ நல்லது தான் மார்னிங்கில் ஹரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதே மாதிரி இது நான் சொன்ன மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் அந்த லட்டு போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி என் குழந்த வெயிட் ஆகலை வெயிட் ஆகலன்னா ஹெல்த்தும் ஹெல்த்துக்கும் நல்லது வெயிட் கெயினும் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் for வாட்சிங்